ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம சேனல். நம்ம தேனி டு காஷ்மீரோட டே 11 அன்னைக்கு. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, டெல்லியில் தாங்க இருக்கோம். இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி டு ரிஷிகேஷ் ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு, வீடியோஸ்க்குலாம் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் வந்துவில் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு பேசிட்டு போகலாம். ஓகேங்க, ரூம்லேருந்து கிளம்பிட்டோம், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லக்கேஜ் மாட்டுறதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஐயோ, ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வண்டிக்குமே பெட்ரோல் போடணுங்க. பெட்ரோல் போட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எங்கேயாவது சாப்பிட்ணும். ஏன்னா வந்து இன்னும் காலையில் சாப்பிடவே இல்லை. டைம் வந்து கரெக்டாக 11:00 ஆகுது. இன்னும் இங்கேருந்து ரிஷிகேஷ் வந்து 244 கிலோமீட்டர்ஸ் காட்டுதுங்க. நம்ம ரிஷிகேஷ் போயிட்டு ரிவர் ராஃப்டிங் பண்ணணும், அதுக்காக தான் ரிஷிகேஷே போயிட்டுருக்கோம். நிறையா பேர் ரிவர் ராஃப்டிங் இப்போ ஓப்பன் இல்லை, சில பேர் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு மாற்றி சொல்கிறாங்க. சரியாக தான், குழப்பப்படக்கூடாது அப்படின்ட்டு நேராக ரிஷிகேஷே போய் பார்த்துருவோம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இன்றைக்கு பிளான் இது தாங்க. இப்போ டெல்லியில் வந்து 10 டிகிரி இருக்குங்க குளிர். க்ளவுஸ் போட்டு ஓட முடியுதா? ஒரு பெட்ரோல் பங்கை வந்து கண்டுபிடிச்சிட்டோங்க. இப்போ பெட்ரோல் பங்கு இல்லை, ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட தான் சொல்ல போனோம். இப்போ வந்து நம்ம இதில் பெட்ரோல் போட்டோம்னா நம்ம 12வது தடவை டேங்க் ஃபில் பண்ணுறோங்க இதோட. அங்கே பாருங்க, ஒரு பா ஜிடி எப்படி நிற்குது பார்த்தீங்களா? மஸ்டாங்க ஜிடி. என்ன கார் அது? வெறியா இருக்கு கார். அது கேமரா செவர்லெட் நினைக்கிறாரு. அப்படி தான் தோணுது, டயர் வேற கணக்கு தெரிய மாட்டேன் சரியா. செவர்லெட் தான் நினைக்கிறேன். இப்போ வெறியாக இருக்குது. இந்த டெல்லியில் வந்து ஃபஸ்ட்டு சூப்பர் கார் இப்போ தான் பார்க்குறோம். ஸோ ஃபுல் டேங்க். ஓகே, அந்த 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 ஆ ஏ தோடா சோட்டா டேங்கே. இப்போ வெறியாக இருக்கே காரு. ஏகி பில் ஏ ஏ லூஸ் ஏ அந்த காரை பாடுறா. வா, என் கார் தானே, டிரைவர் காரா. ஆஹா, செவர்லெட். ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்களா அந்த அக்காவுக்கு சட்டையா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது சவுத் இந்தியாவை சவுத்து சவுத் சைடாக கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது இட்லி சாம்பார் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. வரேன் வரேன், அடுத்து வரேன். ஐயோ, இந்த காரை பாரு, வெறித்தனமான ஒரு காராக இருக்கே. கெமாரோ. ஓகே, அத்தையாதண்டி இமாச்சல் பிரதேஷ் வண்டி. ஹச்பி எங்கே வேணா? ஓகேங்க, அப்படியே செக் பண்ணிட்டு போயிடலாம். ஆயில்னா மறுபடியும் உழுகுதா? நான் இல்லை. தமிழா நீங்க? சூப்பர் சூப்பர்ண்ணா. இங்கே என்ன வேலை பார்க்குறீங்களா? அப்படியா? சரி, அப்ப தமிழ் எப்படி நல்லா பேசுறீங்க? எல்லாருமே போட்டு ரொம்ப நன்றி ப்ரோ. இப்போ வரைக்கும் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி, நம்ம தேனி டு காஷ்மீர் ரைடு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் 2733 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டியிருக்கோங்க. பரவாயில்ல, இது வந்து நம்ம 11th டே. இப்போ வரைக்கும் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எல்லா பக்கம் நல்லா ஊர் சுற்றிட்டு, எல்லா பக்கம் நல்லா ஸ்டே பண்ணிவிட்டு, எந்தெந்த ஊர் போகிறோமோ நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக போயிட்டுருக்கு. எந்த கோளாறு ஆகாமல் அதே மாதிரி இன்றைக்கும் நல்லா சிறப்பாக போகணும், போகும், போக வைப்போம். ரிஷிகேஷ் வந்து எப்படின்னு தெரிலங்க. ரோடு இந்த மாதிரி ஹைவே மாதிரி இருக்குமா, இல்லாட்டி ஹில் ஸ்டேஷனா, எந்த ஐடியாவும் இல்லை. இங்கே ஏதோ போட்டிருக்கு, பொருங்க தினம் பார்ப்போம். ஏ புரியா பாய்ஸ், இப்படியாடா எப்பயுமே லூஸ் ஏ லூஸ் இப்படியாடா ஏ பின்னாடி இருக்க. இங்கே சாப்பிடலாமா? வேணாமா? வேணாமா? பிரியாணி நினைக்கிறேன். பிரியாணி தான், பிரியாணி தான்டா அது. வேணாமா? மாறா, அந்த உலகத்துல இந்த மாதிரி பிரியாணி கிடைக்காதான். பாக்கு போட்டு இப்படி பேசிடுறான் பாரு. சென்னா சொல்லுங்க டக்குன்னு.
சாப்பிடலாமா? வா கொத்தில. ஓகே வா பை. கேப்டன் ஏ வெஜ் டே வெஜ்டா பை. ரே நான் வெஜ் ரயி. ஓகே ஓகே ரே வெஜ்டா. அது எடுப்போம் பார்த்து பார்த்து. சோலை பட்டுருவாவா? ஹலே சூத்தியா வாடா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சமோசா சொல்லிக்கோங்க. சூடாக இருக்கு. இனிப்பாக இருக்கு. சமோசா சிறப்பாக இருக்கு. ஓகே அடுத்து வந்து பிளிங் சமோசா. நார்த் சைட்லாம் வட்டணும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் மெயினாக இதான் கிடைக்கும். எல்லா இடத்துக்கும் போய் நம்ம தோசை இட்லியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சாப்பிட்டு வச்சுக்கிறோம். சூப்பராக தான் இருக்குது. சும்மா நல்லா இல்லாமல் இல்லை. எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்குது. எல்லாமே நெக்ஸ்ட் வந்து பூரி. ஒரு பூரி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கும். அப்படியா? இந்த ஊரில் வந்து சோலைப்பட்டுவரன்றது வந்து பூரி. நம்ம ஊரில் பூரி, இங்கே சோலைப்பட்டுவரை. இதுதான் வந்து இந்த சோலைப்பட்டுவரை. இதோ வேற என்ன சார் கொலவளமே? ஓ சோலைன்னா அந்த கிழங்கா? சுண்டல். சுண்டல் கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னாங்க. இதுதான் வந்து ரிஷிகேஷ் ரூட்டு. இந்த ரூட்ல வந்து மீ ரூட்டு, அப்புறம் வந்து ராக்கி, ஹரித்வார். இன்னும் வந்து நம்ம 127 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணுங்க. அது வந்து மேப்பில் வந்து 2.5 மணி நேரம் காட்டுது. இப்போ வரைக்கும் நம்ம வந்து 120 கிலோமீட்டர்ஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் வந்து லைட்டாக கொஞ்சம் வெயில் வருது. நான் என்னென்ன புதுசாக ஒரு ஜாக்கெட்லாம் கழட்டி மாட்டேங்க. ஏன்னா குளிர் வந்து பயங்கர குளிர். இங்கேயே வந்து அவ்வளோ குளிர். அதனால் வந்து உள்ளே ஒரு டிஷர்ட்டு, அதுக்கு மேலே ஜெக்கனு, அதுக்கு மேலே ரைடிங் ஜாக்கெட்டு, அதுக்கு மேலே ஒரு விண்டர் ஜாக்கெட் வந்து போட்டிருக்கேங்க. ஏன்னா குளிர், அவ்வளோ குளிர். இப்போ தான் வந்து வெயில் வேறு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா, இல்லாட்டி ஏற்கனவே நம்ம சேனல் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா, மறக்காமல் ஒரு விரல், ஏதாவது 5 விரல் ஏதாச்சும் ஒரு விரல் எடுத்து ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு லைக்கு. ரொம்ப நல்ல மனசு இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதான் சொல்லணும்னு நினச்சேன். மறந்துடாதீங்க, கொஞ்சம் சப்போர்ட்டை கிட்டு போடுங்க. வா 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 வா. இந்த பார்த்திங்களா தண்ணி லெஃப்டில் எப்படி இருக்குன்னு. ஒரு 50 கிலோமீட்டரை வந்து இந்த தண்ணி லெவல் இப்படியே தாங்க இருக்குது. இந்த ஒரே ரோட்டில் போயிட்டே தான் இருக்கும். இன்னும் இந்த ரோட்டில் வந்து 19 கிலோமீட்டர் காட்டுது. அப்பர் கங்கா கேனல் அப்படி காட்டுது இந்த ரோடு. இங்கே எல்லாருமே கொஞ்சம் ரெகுடாக தான் இருக்காங்க. பாய்ஸு ஃபுல்லாக பான் பராக்ட. பான் பராக் போடாமல் இங்கே வேலை நடக்காது போல். போடுறது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் துப்புறதாச்சும் கொஞ்சம் நல்லா துப்புனா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம உத்தரகாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் நம்ம ரிஷிகேஷ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி 110 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிட்டோம். இது எங்கேயாச்சு போய் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா கடை கிடச்சிச்சுன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு 1/2 hour நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி 2900 கிலோமீட்டர்ஸ் ஆக போகிறோங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா மொத்தம் 2900 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இங்கே தமிழ்நாடுலேருந்து 3000 கிலோமீட்டர் வர போகிறோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய இதான் லாங் ட்ராவல். இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இப்போ 3000 கிலோமீட்டர் வரப்போகிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம வண்டி சூப்பரு. இவ்வளோ தூரம் நம்மளை கூட்டம் வந்தாச்சு பத்திரமா. ஐயோ அப்பா வரும்போது பார்த்தங்க தண்ணி வேறு லெவலில் வந்துட்டுருக்கு. அப்படியே சார் நின்று அதே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அதே கொஞ்சம் நின்று இங்கே இந்த பிரேக் வந்து அடுத்து வேறு ஏதாவது டீ ஷாப் போயிட்டு அங்கே போய் பிரேக் எடுக்கணுங்க. இங்கே பாருங்க தண்ணி எப்படி வருதுங்க. ஐயோ குறியாக இருக்குடா. டேய் சூப்பர்ரா பிரேக். இப்போ பாருடா தண்ணியை எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு தெரியுமா. இங்கே வர்றா அதுக்கு அடியில் இருந்து எப்படி வருது. எவ்வளோ தூரம் இருக்கேடா. வேற லெவலில் வந்துட்டு இருந்த தண்ணி. மண்டெல்லாம் ஹேர் ஸ்டைலே மாறி போச்சு. மண்டையே ஒரு மாறி ஆகி போச்சுங்க. ஆக்சுவல் தடுத்து என்னன்னு தெரியுதா, தண்ணி அதில் மறுதில் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிப்பாரு.
அந்த ஃபோர்ஸ்ல அதுலேருந்து வெளியே வந்து திரும்ப பிரவீன் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், தண்ணி அதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அப்படியே வந்து திருப்பி இப்படி அடிச்சு இந்த ரிவர்ஸ் ஆகுது பாருங்க, அப்படியே தண்ணி அப்படியே ரிவர்ஸ் ஆகி போயிட்டு இருக்காருங்க. பிரவீன் வந்து உத்தரகாண்ட்ல வந்து எதா கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க, டேமோட அமைப்பு அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. சூப்பரா ஐயோ சூப்பரா தெரியுதுடா, பயங்கர ஒரு காஸ்ட்லியான ஒரு எண்டவர் கார்ல வந்த மாதிரி இருக்கடா. சூப்பர் சூப்பர்டா. ஓகேங்க, இங்கே வந்து பிரேக்கில் என்னென்ன வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு இரானி சாய், ஏன்னா இங்கே வந்து காஃபி கிடையாது சாய் அந்த மாதிரி தான் அங்கே தயாரி போடுறதே சூப்பராக இருக்கும். இந்த ஒரு சாய் குடிச்சின்னு வைங்க குறைஞ்ச ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்கு தூக்கம் டயர்டு அது எதுவுமே இருக்காது. அப்புறம் வந்து பிரவீனுக்கு வந்து ஒரு கொடூரமான இது என்னடா, இது என்ன பஜ்ஜியா, ஏ பஜ்ஜி சூப்பராக வெட்டி வச்சுருக்காண்டா மிளகா பஜ்ஜி சூப்பர்டா. பிரவீனுக்கு எங்களுக்கு மூணு பேத்துக்கு சேர்த்து ஒரு மிளகா பஜ்ஜி, அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிற சட்னி காஃபி, இதுதான் எங்களோட பிரேக்கு. ஓகேவா, அவ்வளோ ஓகேங்க. இதெல்லாம் நாங்கள் அப்படியே சாப்பிட்டு நல்லாயிருக்கா. காலிஃப்ளவரா இல்லைடா, இது இருக்கிற உழுகுதுரா வண்டியில் உழுகுதுரா என்ன. ஓகே, இதெல்லாம் சாப்பிட்டு நான் அப்படியே அடுத்து ட்ராவல் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, இங்கே பாருங்க சிவனை, ஐயோ வெறித்தனமாக இருக்குங்க. ஓம் நம்ம சிவாய் நல்லதே நடக்கட்டும். அவர் சிவன் தள்ள தண்ணி பாருங்க எப்படி அடிக்குதுன்னு. லெஃப்டில் வந்து கோயில் இருக்குங்க, அப்படியே வந்து ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு. நான் யாரும் இவ்வளோன்னு பார்க்கவே இல்லை, இப்போ தான் சரி சாமி இருக்கே சரி அப்படியே பார்த்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போகலாம். இங்கே பாரு யார் ஒரு திருவள்ளுவரா வந்துட்டு ரூட்டு மாற்றி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்கள் தெரியாமல் ரூட்டு மாதிரி வந்துட்டோம், வந்து சிவனை தரிசிச்சுட்டு போயாச்சு. நம்ம கூப்பிட்ருக்காப்புல வாயா இவ்வளோ தூரம் வந்திருக்க, என்னை பார்க்காம போனால் எப்படி அப்படின்னு. சரி தலைவரே பத்திரமா போயிட்டு வரணும், கூடவே இருந்து காப்பாத்தானுமாப்பா. வந்து ஃபுல்லா நம்மளுக்கு சுத்தி தண்ணியாக தான் இருக்கு, மேப்ல பாருங்க நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஏதோ ஒரு பெரிய பிரிட்ஜ் வரப்போகுதுங்க, நம்ம கீழே தண்ணி அதுக்கு மேல பிரிட்ஜ். இப்போ நம்ம அதில் தான் வந்து டிராவல் பண்ண போறோம், மீடியமான பிரிட்ஜு தான். முக்கா வாருங்க சிவனும், ஐயோ வெரி லவ் யூ தலைவா, நான் நல்லதே நான் கட்டும். ஐயோ வெறியான ஸ்டாச்சுங்க ஸ்டார்டிங்ல. ஐயோ மொபைல் கீழே வந்துருச்சா, அடாடாடாடாடா மொபைலை பறக்க விட்டேன். அப்புறம் போய் மொபைலை தூக்கிட்டு வருவோம். மொபைல் கீழே வந்துருச்சுரா, பார்க்கலையா என்ன, இங்கே தானே எங்கேயோ விழுந்துச்சு. அவர்கிட்ட தான் இருக்கு, அவங்க எடுத்து வச்சிருக்காரா குச்சி பையன். தேங்க்யூ 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 பாய், தேங்க்யூ தேங்க்யூண்ணா. ஹலோ, ஒன்றும் அலை உட வலி வந்துருச்சுரா, இந்த நட்டு நம்மளும் போய் போட்டோ எடுப்போம் பாருங்க. ஐயோ எப்படி தெரியுதுன்னு பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இந்த கேமரா கோபுரம் அவ்வளவு தெரியாது, உங்களுக்கு இதுல காட்டுறேன் பாருங்க. ஐயோ வெறியா இருக்கா, அப்படியே இங்க பாத்தீங்கன்னா தலைங்க வெறித்தனம். இங்க பாருங்க தண்ணிய, கங்கை தண்ணி எப்படி போயிட்டு இருக்கு, உள்ளகளை விழுந்துடாம. மொபைல் ஹோல்டர் உடஞ்சி போச்சுங்க இங்க, இந்தா லைட்டா, ஆனா போனு கொண்டாட அதுவே போதும். நன்றி நன்றி, இதெல்லாம் ஒரு நல்லதுக்காக கூட இருக்கலாம், ஏன்னா சரி ஓகே நம்ம 5:30 போகணும் அழுத்தி போகிறதுக்கு. தம்பி நீங்கள் அமைதியாக அறாமல் போங்கன்னு சொல்லி நம்ம ஒரு கடவுள்கிட்டருந்து ஒரு லீடாக கூட இருக்கலாம், நான் வந்து அதில் அந்த விஷயத்தெல்லாம் நம்புவேன். ஐயோ இங்கே பாருங்க வெறியாக இருக்காப்புல போடு, அந்த சன்செட்டாக அப்படியே தலையில் நிற்கிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க பாதை எப்படி இருக்குன்னு, நாங்கள் வந்து ரூம் தேடிட்டுருக்கோங்க, ஏன்னா இங்கே ரூம் எல்லாமே வந்து செம்ம காஸ்ட்லி, 3 பேர்த்துக்கு 6,000 ரூபா 5,000 ரூபா 4,500 ரூபா குறைஞ்சி இல்லவே இல்லை. அதான் வந்து நாங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தேடிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் லெஃப்டில், லெஃப்டில் பார்த்தோன்னா ரைட்டில் விட்டுருன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக தண்ணி, இதுதான் வந்து கங்கை ஆறு. ஆஞ்சநேயர் வெல்கம் பண்ணுறாரு, வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக்கை போட்டு ஆஞ்சநேயர் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா நடத்துவார். பயங்கரமாக இருக்கு டனலு. ஓகேங்க வர்றா, ஓகேங்க ஃபைனலாக வந்து ஒரு ரூம் எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 நேரம் அலைஞ்சு ரூம் எடுத்துட்டோம். நாங்கள் வந்து ஒரு தரமாக ஒரு ரூம் எடுத்துகிறோம், அந்த ரூம் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். டேய் ஜட்டி போடுறேன், டே பேண்டம் போடுறா, அதுக்கப்புறம் மேலே மரச்சு விட உட்காந்துங்க. இதாங்க ஃபுல்லாக நம்ம ரூமு, இதுதான் நல்ல பெரிய ரூமு. 1,200 ரூபாய்க்கு 2 நாளைக்கு எடுத்துருக்கோம். புத்தரோட 3 பெட்டு இருக்குது எங்களுக்கு,
புத்தர் படமும் மூணு பெட்டு மூணு பெட்டா நைட். அவ்வளோதாங்க, ரிஷிகேஷ் வந்தாச்சு நைட். இந்த ரூமை தம்சம் பண்ணி தான் வேண்டியது. நான் லெவன்த்து இன்றைக்கி வந்து டே வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி லெவன்த்து டேங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஃபாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து நாங்கள் ராஃப்டிங் போக போகிறோம். ராஃப்டிங் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிட்டோம். காட்டுறேன், இதுதான் வந்து நம்ம ராஃப்டிங் டிக்கெட்டு. இன்னொன்று விஷயம் என்னென்னா, நம்ம 3000 கிலோமீட்டர்ஸ் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சேஃபாக செக்யூராக எந்த பிரச்சனை இல்லாமல் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அப்படியே வந்து இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு யாராக புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியேவும் ரொம்ப நல்ல மனசு இருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மூணுமே கூட பண்ணுங்கள். பண்ணால் இன்னும் ஒரு மோட்டிவேஷன் ஆகும். நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போட தோணும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். இல்லை இல்லை, மற்றமான வீடியோ.